யாழ் மற்றும் கிளிநொச்சியில் 20 புதிய சதோச விற்பனை நிலையங்களை திறக்க நடவடிக்கை. பெண்களுக்கான உரிமைகள் பெண்களாலேயே மீறப்படுகின்றது, கே ஸ்ரீமோகன் கருத்து. அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையில் ஆர்ப்பாட்ட பேரணி. இந்திய விஜயத்தை முடித்து நாடு திரும்பினார் பசில். ஐதேகாவின் சத்தியாகிரக போராட்டம் எதிர்வரும் 25ஆம் தேதி நடத்த தீர்மானம். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் விரைவில் 20 புதிய சதோச விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என மண்டல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கைத்தொழில் மற்றும் வர்த்தகம் சம்பந்தமான கலந்துரையாடலில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடபகுதியில் உணவு பற்றாக்குறை மற்றும் உணவு தட்டுப்பாட்டை நீக்கும் முகமாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் புதிதாக 20 சதோச விற்பனை நிலையங்களை விரைவில் திறக்க உள்ளோம். அவ்வாறு திறப்பதன் மூலம் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை தங்கு தடையின்றி பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் உள்ள உணவு களஞ்சிய சாலைகளில் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைத்து சதோச விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதன் மூலம் பொதுமக்கள் இலகுவாக தமது அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 1930ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட அபாயகரமான ஒரு பொருளாதார நிலையை தற்போது இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ளது. கொரோனா நோய் காரணமாக பல வல்லரசு நாடுகளிலும் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எமது நாட்டிலும் இந்த கொரோனா பாதிப்பு காரணமாகவே பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மட்டுமல்ல, உலக நாடுகளிலும் தற்போது பொருளாதார சூழ்நிலை காணப்படுகிறது. பல தொழில் வாய்ப்புகளை இழந்து உள்ள நிலை காணப்படுகின்றது. உற்பத்திகள் தடைப்பட்ட நிலையும் காணப்படுகின்றது. சகல துறைகளிலும் இந்த கொரோனா நோயானது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தின் காரணமாக எரிபொருள் மற்றும் ஏனைய பொருட்களின் விலையும் அதிகரித்த நிலை காணப்படுகின்றது. எனினும் தற்போதைய நாட்டின் ஜனாதிபதி இயற்கை விவசாய முறையை மக்கள் பயன்படுத்த தொடங்கியதன் காரணமாக விவசாய உற்பத்தியில் பெரிதாக பாதிப்பு ஏற்படவில்லை. 2ஆம் உலகப் போரின் பின்னர் அனைத்து நாடுகளிலும் பொருளாதார தாக்கமானது அனைத்து நாடுகளையும் பாதித்துள்ளது. எமது உணவு உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் நமது நாட்டில் உணவு தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளார். இன்று உரிமையை பற்றி கேட்கும் நாங்கள் எமது பொறுப்புகளையும் நிலைநிறுத்தியே கேட்க வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கே ஸ்ரீமோகன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற மகளிர் தின நிகழ்வு ஒன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே குறைந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், என்ன இத்தனை பேர் இங்கிதம் நான் பாவிக்கிறாங்க, பாவிக்கல இங்கிதம் சப சந்தி அரைஞ்சு நடக்கிற ஒரு நிலையை தான் இங்கிதம் சொல்றது. இப்ப நாங்க பாக்குற திரைப்படங்களோ நாடகங்களோ அல்லது நீங்கள் சோசியல் மீடியாவில் பாரு விவரண படங்களும் நாங்கள் பார்க்க முடியா இருக்கா, பிள்ளைகளோட இல்லாத இல்லை, ஆனால் தவிர்க்கமா இல்லைன்னு. அப்போ நாங்கள் எங்கட மனதிலேயே நாங்கள் ஆரம்பத்தில் என்னோன்ருக்கோம். இதை விட நாங்கள் இல்லை இல்லை என்று சொல்கிறத விட இருக்கிறத கொண்டு என்ன அந்த அம்மா அப்பா அந்த பாட்டில் சொன்ன மாதிரி எந்த மனிதன் நெஞ்சுக்கு காயம் இல்லை சொல்லுங்கள் மாதிரி எல்லாத்தையும் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது நாங்கள் எங்களுக்கு ரெண்டு விஷயத்தை தான் நான் இதில் சொல்லணும். எனக்கு சட்டத்துறையுடைய சில தொடர்பு இருக்கிறபடியா எங்கட நாங்கள் எங்கட உரிமையை பற்றி கேட்கும் நாங்கள் எங்கட எங்கள் பொறுப்புகளையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் நாங்கள் நிலைநிறுத்தி தான் கேட்கணும். என்ன இப்போ உதாரணமாக ஒரு உத்தியோகம் என்கிட்ட வந்து கேட்க இதாக தனக்கு நாளை லீவு தான் சொல்லுவேன். ஆனால் நாளைக்கு அவர் செய்து முடிக்க வேண்டிய வேலை என்ன இருக்குன்றதை பற்றி ஒரு நாளுமே யோசிக்க குறைவு இல்லையா. அடுத்த நாள் பார்த்தா அவர் போடுதா போன அப்புறம் பார்த்தா இன்னொரு 30 மாதம் வந்து நிற்பார், அந்த வேலை முடியலை. அப்போ நாங்கள் எப்பவும் எங்களோட ரைட்ஸை தான் யோசிக்கிறோம் இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டியை யோசிக்கிறேன். அப்போ அங்கே அந்த அந்த ஆரம்பம்ன்றது அதே நிலைமை வீட்டிலையும் இருக்கும், நாட்டிலையும் இருக்கும், சமூகத்திலையும் இருக்கும். அப்போ நாங்கள் ஒரே ஒரே விஷயத்தை தான் என்னோடும் என்னை பொறுத்தல நான் அம்மா சோதரம் மனைவி என்ன அப்பா அம்மா அப்பா அம்மாண்டு அப்பப்பா எல்லா எல்லாருமே வாழ்ந்த ஒரு கூட்டு குடும்பமாக தானே வாழ்ந்தனாங்க. சரி, தள்ளி தள்ளி வாழ்ந்தாலும் எங்களோட மனம்ன்றது அவையோட ஒன்றிச்சு இருக்குது. அப்போ அதில் பார்க்கங்க நாங்கள் அதில் உரிமைண்டு ஒருத்தருக்கு உரிமையுமே மேம்பட்டதாக சில இடங்களில் அறியப்படுறேன். இல்லை, அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றுள்ளது.
கொழும்பில் இன்று மக்கள் விடுதலை முன்னணியினரால் ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் காரணமாக கொழும்பு கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவோர் பலவந்தமாக ஜனாதிபதி செயலகத்திற்கு நுழைவதற்கும் உட்பட்டனர். இதனை அடுத்து குறித்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை உருவாகியது. பின்னர் குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கான தனது 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்து கொண்டு நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இன்று நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். குறைந்த விஜயத்தின் போது இந்திய அரசிடம் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனாக கோரப்பட்டது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவுடன் நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர் ஆர்டிகல மற்றும் அமைச்சரின் மனைவியும் கலந்து கொண்டனர். அவர்கள் இன்று பிற்பகல் 1:40 இந்தியாவின் புதுடெல்லியில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தினை வந்தடைந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் சத்தியாகிரக போராட்டம் எதிர்வரும் 25ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ளது. அரசுக்கு எதிராக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்தும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு வலியுறுத்தியுமே குறித்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறவுள்ள இந்த போராட்டத்தில் ஐதேகாவுக்கு ஆதரவாக வழங்கும் தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் 6,261 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதத்தில் 4,522 என்ற அளவில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். பிப்ரவரி மாதத்தில் 1,511 டெங்கு நோயாளர்களும் மார்ச் மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 228 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இடைக்கிடையே மழை பெய்கின்றமையால் மீண்டும் டெங்கு நுளம்புகள் பரவும் இடங்கள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு வலியுறுத்தியுள்ளது. பொது தேர்தல் அல்ல, முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முதலில் நடத்தப்பட வேண்டியது பொது தேர்தல் அல்ல, ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்பட வேண்டும். பொது தேர்தல் நடத்தப்பட்டு எமது கட்சி வெற்றி பெறும் பட்சத்தில் மற்றொரு கட்சி உறுப்பினர் ஜனாதிபதியாக இருந்தால் அவர் தடையை ஏற்படுத்துவார். கடந்த ஆட்சியில் மைத்திரி செயற்பட்ட விதம் அனைவருக்கும் தெரியும். எனவேதான் முதலில் ஜனாதிபதி தேர்தலை கோருகின்றோம். எமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை கட்சிதான் தீர்மானிக்க வேண்டும். அதில் தலைவரும் ஆதிக்கம் செலுத்துவார். கட்சி எடுக்கும் முடிவை நாம் ஏற்போம். ஆனால் பொது வேட்பாளர் வெளியிலிருந்து வர முடியாது. எமது கட்சி வேட்பாளர் பொது வேட்பாளராகலாம் என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் முடிந்துவிட்டது என்ற காரணத்தினால் நாளை மறுதினம் முதல் சப்புக்கஸ்கந்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை மூட நேரிடும் என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. குறைந்த தகவலை பெட்ரோலியம் துறைமுகம் மற்றும் மின்சார சபை ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படவில்லை என்ற காரணத்தினாலே குறைந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கால வரையின்றி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை மூட நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மூடப்பட்டால் இலங்கை தற்போது எதிர்நோக்கியிருக்கும் எரிபொருள் நெருக்கடி மேலும் உக்கிரமடையும். அத்துடன் மண்ணெண்ணெய் மற்றும் விமானத்திற்கான எரிபொருளையும் இறக்குமதி செய்ய நேரிடும். இதனை தவிர எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மூடப்பட்டால் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் 2,000 மெட்ரிக் டன் கழிவு எண்ணெய் கிடைக்காமல் போகும். இதனால் மின் உற்பத்தி குறைந்து போகும். எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மூடப்பட்டாலும் அவ்வப்போது பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவையும் வழங்க வேண்டும். இது மிகப்பெரிய நிதி நெருக்கடியை எதிர்நோக்கி வரும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு மற்றும் ஒரு சுமையாக மாறும் எனவும் ஆனந்த பாலித மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய கடன் முறையின் கீழ் அத்தியாவசிய பொருள் இறக்குமதிக்கான இறக்குமதியாளர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் ஏற்படுத்தி கொண்டுள்ள இணக்கப்பாட்டிற்கு அமைய அத்தியாவசிய உணவுப் பொருள், மருந்துகள், சீமேந்து, துணி வகைகள், விலங்குணவுகள், விசேட உர வகைகள், தொழிற்சாலைக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை இறக்குமதியாளர்கள் இதன்போது பதிவு செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
குறித்த அறிவித்தலை வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ளது. இவ்வாறான பொருட்களை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய விரும்பும் இறக்குமதியாளர்கள் www.trade.government.lk என்ற இணையதளத்திற்கு சென்று எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் எனவும் வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் ஒன்றியம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட குடிசார் அமைப்புகளின் சம்மேளனம் இணைந்து ஏற்பாடு செய்த மகளிர் தின நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. குறைந்த நிகழ்வு இன்று காலை 10 மணியளவில் கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபத்தில் ஆரம்பமானது. விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டதை அடுத்து மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான குறித்த நிகழ்வில் வரவேற்பு நடனம் இடம்பெற்றது. தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் சுய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்ட பெண்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபட்ட பெண்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் அதிதிகள் உரைகளும் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கே ஸ்ரீமோகன், பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் செயலாளர் ஜே ஷா ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை இன்று சந்தித்துள்ளார். இந்நிகழ்வில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவும் கலந்து கொண்டார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் செயலாளர் ஜே ஷா தற்போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராகவும் உள்ளார். நாளை நடைபெறவுள்ள ஆசிய கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவே அவர் நாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறிய ஒரு விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து இந்திய மற்றும் சர்வதேச மற்றும் விளையாட்டு செய்திகள் தொடரும்.